தொடர்ந்து வாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க வீடியோ கௌதம் பேர் கௌதம் சார் நான் வந்து முத்துக்குமார் சார் மூலமா நான் இந்த ஸ்டார்ட் பண்ணேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் வரும்போது வந்து என்ன ஜாபா இருக்கு சாதாரண மார்க்கெட்டிங் ஜாபா இருக்கும்னு நினைச்சு வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழை வந்து விக்கிபீடியால எப்படி நுழைக்கிறது எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கறத பத்தின நீங்க ரேங்கா சொல்லலாம் நல்லதா சொல்லணும் இல்ல இல்ல போட்டு கடுப்பா இருக்குனா கடுப்பாக்குன்னு சொல்லலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேயா ரெக்கார்ட் பண்றதுக்காண்டி நல்ல விஷயம் ஓகே வந்து பார்த்த உடனே தெரிஞ்சு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளும் பார்த்தேன் இந்த மாதிரி தமிழ் பிளாக்ஸ் எழுதலாம் தமிழை இது இந்த மாதிரியும் வளர்க்கலாம் அப்படின்றது இது மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ இந்த இதை இதை ஆர்கனைஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பண்ணணும் நிறைய பேர் வரணும் இந்த மாதிரி வேறு இடத்துல பண்ணி கூப்பிட்டா நீங்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரெஃபர் பண்ணுவீங்களா வர்றதுக்கு கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க என் பேர் விஜய் நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ எல்லாத்துக்கும் இது புரிய வைக்கவே முடியல ஏன்னா என்னாலேயே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியல தமிழ் பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி கடைசி நாள் முடிச்சு போகிறப்போ பார்த்தா தமிழ் ரொம்ப நல்லா ஃப்ளூவெண்ட்டாக வருது ப்ளஸ் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னா எங்கள் ஹெச்ஓடிக்கு நான் டீச் பண்ண தான் இருக்குது இது ஒரு ஹைலைட்டே வருது எங்கள் ஹெச்ஓடிக்கு நான் தமிழ் டீச் பண்ண தான் இதில் இருக்கிற பெரிய ஹைலைட்டே வந்து அது வந்து உண்மையை பெருமையை கொடுக்குது இது வந்து வெறும் கோயம்புத்தூர் ஆளுங்க மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க என்டையர் பீப்புள்ஸ் ப்ளஸ் மலேசியா ஸ்ரீலங்காலேருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மலேசியா ஸ்ரீலங்காலேருந்து எல்லாருமே வந்து கற்றுட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிராஸ் பார்டர் சொல்லி கொடுத்தது நினச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ பெரிய க்ரௌட் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா பிரச்சனையே இல்லை ஏன்னா எங்கள் டீம் வந்து ரொம்ப பெரிய டீம் எவ்வளோ பெரிய க்ரௌட் வந்தாலும் எங்களால் மேனேஜ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா இல்லையா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் பழைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு அங்கே பண்ணியிருக்கோம் பழைய ஸ்டால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் பண்ணியிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பிஷப் ஆம்ப்ரோஸ் காலேஜ் வந்து இதை விட கொஞ்சம் கம்மி ஏன்னா அது ஒன் டே ஈவெண்ட் இது மெகா ஈவெண்ட் ஆடியன்ஸ் வேறு மாதிரி ஆடியன்ஸ் வேறு மாதிரி ஏன்னா ஆமாம் அது வந்து காலேஜ் கண்டிப்பாக அது அது என்னமோ ஒத்துக்கணும் ஏன்னா இதில் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே வராங்க பொறுமையாக உட்காந்து எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லித்தரோம் படிக்காதவங்களுக்கு நிதானமாக நாங்கள் சொல்லித்தரோம் அவங்க அது கற்றுக்கிட்டு போகிறாங்க என்ன வந்து உங்களுக்கு இங்கே கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் கஷ்டமே எதுவுமே இல்லை பாஸு அது மாதிரி ஆ வெளியே போயிட்டு வரது உள்ளே வரது வேணால் கஷ்டமாக இருந்துச்சு வேறு எதுவுமே கஷ்டம் சொல்லிக் கொடுக்குறதுல என்ன கஷ்டம் சொல்லிக் கொடுக்குறதுலையும் கஷ்டம் இல்லை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க பப்ளிக்கை இந்த அளவுக்கு இருக்கு அவர் அவங்க வந்து நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம கேட்குறத வச்சு நம்ம அவங்க தமிழ் டைப்பிங் யூஸ் பண்ணாங்களா இல்லையா இல்லை ஜென்ரலாக உங்களோட இப்போ இம்ப்ரெஷன் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் கம்ப்யூட்டர் அதெல்லாம் பற்றி தெரியும் எத்தனை பர்சன்ட்டுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் பார்த்ததில் 100%-80% மேலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு 80% தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் பேர் ரொம்ப கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு தான் வந்து அதை பற்றி என்ன விவரம் ஃபுல்லாக தெரியலை டைப்பிங் எத்தனை பேருக்கு தெரிஞ்சது டைப்பிங் இப்போ ஒரு பாதிக்கு மேலே தெரிஞ்சது தெரிஞ்சது டைப் பண்ணாங்கிறதா தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய வாத்தியாரங்கள் வராங்க அவங்க பசங்களை போயிட்டு வராங்க நிறைய பேர் தெரிஞ்சு கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டாங்க எதெல்லாம் தமிழில் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அவங்க தான் டைப்ரைட்டர் அது கேட்டாங்க அந்த மாதிரி டைப் பண்ண முடியும் கேட்டாங்க தமிழ் 99ஓட இது என்னென்னு அட்வான்ஸ் அதாவது அதெல்லாம் நம்ம சொன்னது நம்ம சொன்னது போக கம்ப்யூட்டரில் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த மாதிரி எனக்கு எங்கிட்ட இது பண்ண கேட்டாங்க என் பேர் மிகாவேல் ஜெபஸ்வின் நான் என்னோட பேர் மிகாவேல் ஜெபஸ்வின் நான் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா இங்கே எனக்கு லிங்க் கிடச்சிது ஸோ சோசியல் ஒரு சோசியல் இன்ட்ராக்ஷனா என்ன சரி சமூக சேவை செய்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க நான் வாலண்டியராக வந்தேன் ஸோ என்னோட தமிழ் மக்களுக்கு நான் தமிழ் டீச் பண்ணேன் எப்படி கம்ப்யூட்டரில் தமிழ் டைப் பண்ணுறது என்னங்கிறது சொன்னேன் அதேமாரி இணையதளத்துலேயும் அந்த தமிழை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் தமிழில் கட்டுரைகளை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விக்கிபீடியாவும் நான் சொன்னேன் வர என்னோட நான் பார்த்த ஹேண்டில் பண்ண மக்கள்லாம் 50% வந்து தமிழ் இன்டர்நெட்டில் இருக்கா இப்படியெல்லாம் அடிக்கலாமா இப்படியெல்லாம் இலக்கண முறைப்படி அடிக்கலாமாங்கிறத அவங்க கேட்டாங்க நான் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அதேமாதிரி என்னோட வந்த 50% எங்கிட்டே தமிழ் டைப்பிங் கற்றுக்கிட்டு போனாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சில பேருக்கு லிங்க்ஸ் அதாவது இப்படியெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதவங்க நான் கம்ப்யூட்டர் வாங்கணும் இது தமிழ் இருக்குது நான் இமெயில் பண்ணணும் எங்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்குது இன்னொருத்தங்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இல்லை இதெல்லாம் ஒர்க் ஆகாமான்னு எங்கிட்ட கேட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களும் ஓகே அதை ஒத்துக்கிட்டு அதை இங்கேயே ட்ரை பண்ணி தெரியாதவங்க இங்கே மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டீங்க எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சா கிடைச்சது அந்த பப்ளிக் எப்படி நல்லா ஜென்ரலாக பிஹேவ் பண்ணாங்களா இல்லை ஜென்ரலாக பிஹேவ் பண்ணாங்க ஓகே தேங்க்ஸ்